இலங்கையில் அரிதாகி வரும் உயிரினமான கடல் அட்டை காணப்படுகிறது கடல் அட்டை பிடிப்பதற்கான விதிமுறைகள் என்ன அது தொடர்பிலான நியூஸ் விசேட தொகுப்பு அடுத்து கடல் அட்டையில் பல வகைகள் உள்ளதுடன் இலங்கையில் யாழ் கடல் எனப்படும் கருப்பு நிறத்தில் உள்ள கடல் அட்டைகளே அதிக அளவில் பிடிக்கப்படுகின்றன வடமாகாணத்தின் மேற்கு கரையோர பகுதிகளின் ஆழமற்ற கடற்பரப்புகளில் வடமாகாண மீனவர்கள் கடலட்டை அட்டை தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் தீபகப் பகுதிகளில் வழிபாடு நாச்சிகுடா பூநகரி போன்ற பகுதிகளில் அதிக அளவில் கடல் அட்டைகள் பிடிக்கப்படுகின்றன வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் நோக்கிலேயே இலங்கையில் கடல் பிடிக்கப்படுகின்றன இவ்வாறு பிடிக்கப்படும் கடல் அட்டைகள் காய வைக்கப்பட்டு சிங்கப்பூர் ஹாங்காங் சீனா ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அனுமதி பத்திரத்தைப் பெற்ற கடல் பிடிக்க முடியும் அவற்றை கொண்டு செல்வதற்கும் அனுமதி பத்திரம் அவசியம் வர்த்தக நடவடிக்கைக்கும் அனுமதி பத்திரம் அவசியம் ஏற்றுமதிக்காகவே இலங்கையில் கடல் அட்டைகள் பிடிக்கப்படுகின்றன ஏற்றுமதிக்காக நீரியல் வள தணுக்களத்திலிருந்து மற்றொரு அனுமதி பத்திரத்தை பெற வேண்டும் வடமாகாணத்தின் மேற்கு கரையோர பகுதிகளில் கடல் அட்டை தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் ஆறு இரண்டு அடி ஆழத்திற்குள் கடலுக்குள் இறங்கி கைகளால் கடல் அட்டைகளை பிடிக்கின்றனர் எனினும் வடமராட்சி கிழக்கு ஆழ்கடல் பகுதியில் ஆக்சிஜன் சிலிண்டர்களை பயன்படுத்தி முப்பது நாற்பது அடி ஆழத்துக்கு சென்று கடல் அட்டைகளை பிடிக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது கடல் அட்டை பிடிக்கிறது வந்து அரசாங்கம் எங்களுக்கு போமிட்டு தந்தி இது இப்ப நாங்க எங்கட கால பரம்பரையை செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த தொழில இப்ப ஸ்பெஷலிஸ்ட் நாரா இதை பத்தி சோதிக்காம எங்களுக்கு அனுமதி தருவாங்களா இதால அரசாங்கம் ஒரு பயனடையுது எங்களுக்கு மூணு நாள் தான் முதல்ல ஃபாஸ்ட் தந்திக்கு அந்த மூணு நாள் தான் நாங்க போறது நேவி இதை கண்காணிச்சுட்டு இருக்கும் கடல்ல ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு தான் செய்வோம் அதுக்குள்ள செய்கிறதில்ல அதுக்குள்ள செஞ்சாலும் நேவி பிடிச்சிட்டு போயிடும் இதால மீனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அரசியல் லாபத்துக்காக வேண்டி எங்கட தொழிலுக்கு தடை செய்யக்கூடாது உங்களுக்கு எங்கட தொழிலால ஏதாவது ஒரு ஆபத்து ஏதாவது உங்களுக்கு ஒரு தடை நீங்கள் நீங்க நிரூபிச்சு காட்டலாம் இல்லையா நாரா நாராக்கொம்பை போய் முறப்படலாம் எங்களோட தொழிலாள உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை நாங்கள் டோச் பிடிச்சி உள்ளுக்கு போனாலும் நாங்கள் நிலத்துல போய் இருந்து வேலை செய்யும் போது சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு தான் லைட் பளிச்சம் தெரிய போகுது அதால் மீன் ஒருபோதும் கலைய போகிறதில்ல ஏழம் மக்கள் அதால் பயன்படுது அதாவது இருநூறு பேருக்கு மேலே எங்களிலேருந்து தொ தொழில் புரிகிறார்கள் வெளி மாவட்ட மீனவர்கள் சட்டவிரோதமாக கடலாட்டைகளை பிடிப்பதால் வடபகுதி மீனவர்கள் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளனர் கரையிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் என்ற ஒரு விடயம் மத்திய அரசினால் கூறப்பட்டிருந்தாலும் கூட இரவிலே லைட் போட்டு பிடிக்க முடியாது போன்ற பல கட்டுப்பாடுகள் அந்த அவர்களால் வழங்கப்படுகின்ற அந்த அனுமதி பத்திரத்திலே இருந்த போதிலும் கூட அவற்றையெல்லாம் மீறி எந்தவித கட்டுப்பாடு மற்ற முறையிலே இந்த தொழில் நடத்து வருவது இங்கே உள்ள மீனவர்களை உள்ளூரில் இருக்கின்ற மீனவர்களை மிக வெகுவாக இந்த விடயம் பாதித்து வருகின்றது மாகாணத்தினாலே ஒரு அனுமதி வழங்கப்படுவதில்லை நீதிச்சட்டங்களுடைய வேலை திட்டங்கள் முக்கால்வாசி முடிந்து இன்னும் ஒரு சிறிது மேற்கொள்ள வேண்டி இருப்பதால் மிக விரைவிலே அந்த நீதி சட்டங்கள் வழங்கப்படும் அதன் பின்புதான் மாகாண அரசு இந்த விடயத்திலே தலையிடக்கூடியதாக இருக்கும் கடலட்டை செய்யும் தொழில் நீண்ட காலமாக யாழ்ப்பாண குடாநாட்டு குடாநாட்டு மீனவர்களாலேயே முன்னெடுக்கப்பட்டது சடிதியாக இன்னொரு பிரதேசத்து மக்கள் வந்து அவர்களது தொழிலையும் அவர்களது வளத்தையும் சூறையாடுவது உள்ளூர் மக்களுக்கும் பெரிய ஒரு மன சுமையாக இருக்கின்றது அது மாத்திரமில்லை சுற்றுச்சூழல் பிரச்சனை ஒன்று இருக்குது இந்த கடல் அட்டையை ஆவிக்கிறது புதிய பிரச்சனைகளை உருவாக்கும் இந்த கடல் அடியில் வெளிச்சம் பாய்ச்சியும் நீண்ட நேரம் நீண்ட தொழில் கடல் வளம் அவர்கள் குறைந்து போகலாம் மீன்கள் வேறு திசைகளுக்கு கரவில தொழிலும் இதனால பாதிக்கப்படும் ஏனென்றால் கரையில இவர்கள் நிலை கொண்டிருக்கின்றார்கள் இதுபடி இலங்கையில் பயிற்சி பெற்ற சுழியோடிகள் குறைவாகவே காணப்படுவதாக அத்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் தெரிவிக்கின்றனர் முறையற்ற வகையில் கடலட்டைகளை பிடிப்பதால் கடலட்டைகள் குறைவடைந்துள்ளன போதிய பயிற்சியின்றி அனுபவமின்றி சுழியோடுவதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது அத்துடன் அனர்த்தங்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டன ஆகவே மீனவர்களினதும் சுளியோடிகளினதும் உயிரை பாதுகாக்கும் வகையில் இந்த துறை சார்பில் பயிற்சி வழங்கப்பட வேண்டும் இரவு நேரங்களிலேயே அதிக அளவிலான கடலட்டைகளை காண முடியும் பகலில் அவை கட்பாறைகளுக்குள் மறைந்திருக்கும் கடலட்டைகளை பிடிப்பது மிகவும் இலகுவானது வேகமாக ஓடாது மணலில் மெதுவாக செல்பவை ஆகவே மிக விரைவில் கடலட்டைகள் அருகி செல்வதற்கு அதுவும் ஒரு வாய்ப்பாக உள்ளதுடல் அட்டைகளை பிடிப்பதற்கான அனுமதி மீன்பிடி துணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் வழங்க வேண்டும் என்பதுடன் கடற்பரப்பு கிழக்கு அமைய கடல் அட்டைகளை பிடிப்பதற்கான நிபந்தனைகள் மாற்றமடையும் இந்த நிபந்தனைகளை மீறி கடல் அட்டைகள் பிடிக்கப்படும் போது மீன்பிடி திணைக்களத்தின் பிரதேச அதிகாரியினோடாக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும்